வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சேனல். நம்ம வந்து ஒரு டெக் வீடியோ பண்ண போறாங்க புதுசா. ரொம்ப பெரிய இதுனா இல்லை, ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதாவது லேப்டாப்பு ஒரு ஃபோனு ரெண்டையும் வந்து நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண போறோம். அதாவது நம்ம ஃபோனில் இருக்க ஒரு ஃபோன் நம்ம பார்க்கறது அப்படியே நம்ம லேப்டாப்ல பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து முன்னாடியே நம்ம இதில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணோம், ஒரு லேப்டாப்பு ஏசர் லேப்டாப்பு. அந்த லேப்டாப் வச்சு நான் இப்போ பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பெரிய விஷயம்னா இல்லை. நம்ம இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்களா வந்து அது கீழே ப்ரொஜெக்டிங் டு தி பிசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த எல்லாமே உங்களுக்கு டிசேபிளாக இருக்கும். அதை முதல்ல நீங்கள் எனேபிள் பண்ணும், ஏன்னா சில டேட்டாப்பில் வந்து அது எனேபிளாக இருக்கும். எனேபிள் இருந்தால் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் டிசேபிள் ஆகிடுச்சுன்னா அதை முதல்ல எனேபிள் பண்ணும். அது எப்படி எனேபிள் பண்ணால் அதில் ஆப்ஷன் ஃபீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை அமுக்கணும். அதில் ஆட் ஃபீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் ஃபீச்சரில் போனீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சிங்கன்னா அதில் ஒரு இது வரும், ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ண சில இது லேட்டாக இருக்கும், நான் அதை கட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா திருப்பி வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. அதில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு வந்த மாதிரியே தான், அதே ப்ரொஜெக்டிங் டு தி பிசி அதில் போய்க்கோங்க. அதில் வந்து இப்போ எனேபிளாக இருக்குது. அதில் லான்ச் த கனெக்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை அமுக்குனீங்கன்னா போதும், உங்களுக்கு இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையே வந்து நம்ம ஃபோனில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். செட்டிங்ஸில் போய்க்கோங்க. அதில் அதர் வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கேஸ்ட்டு அதில் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் அவைலபிள் டிவைஸ்னு சொல்லி சிலது கொஞ்சம் லோட் ஆகும். எது உங்களுக்கு பக்கத்தில் அவைலபிள் டிவைஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கனெக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பக்கம் நான் இப்போ டெம்பரேச்சர் வாருங்க, இதில் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். அதே வந்து லேப்லேயும் வருது. நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிறத அப்படியே இந்த லேப்டாப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் கன்ஃபார்மாக நாங்கள் பதில் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படணும்னு சொன்னிங்கன்னா கூட அதை கன்ஃபார்மாக நாங்கள் போடுறோம். சரி, இதனால் என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்பீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ நிறையா பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, ஃபோனில் பார்க்குறப்ப அது ஒரு கண்ணு பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் இதே வந்து நம்ம இந்த கேஸ்ட் மூலமாக நம்ம இந்த லேப்டாப்பில் போட்டோம்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனில் பெருசாக இருக்கலாம், அந்த கண்ணு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸ்டூடெண்ட்ஸாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து வேறு என்ன கேட்க போகிறோம், எப்பயும் போல தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.